இந்த வருஷத்தோட லாஸ்ட் ஹோம் கேம் நம்ம தோத்துட்டோம், ஆனால் ஸ்டேடியமில் போய் மேட்ச் பார்த்த யாருக்குமே தோத்துட்டோம் அப்படின்ற ஃபீல் வந்து இருக்காது அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். அதுக்கான காரணமே மேட்ச் முடிஞ்சோடனே ஸ்டேடியமை சுற்றி சிஎஸ்கே பிளேயர்ஸ் எல்லாருமே நடந்து வந்தாங்க. க்ரௌடுக்கு வந்து நிறைய கிவ் அவேஸ் வந்து அங்கேருந்து தூக்கி போட்டுட்டு இருந்தாங்க. தலை தோனி அப்படி ஒன்று நம்மளுக்கு தூக்கி போட்டது வந்து ஜஸ்ட் மிஸ்ஸில் மிஸ் ஆயிடுச்சு, பட் அது வந்து வீடியோவில் ரெக்கார்ட் ஆயிருக்கு, அது இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். இது வரைக்கும் ஒரு லைக் ஒன்று லைக் கொடுங்க, சேனலுக்கு புதுசாக இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க கைஸ் வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே கைஸ், வீடியோ ஃபர்தராக கண்டி பண்ணுறதுக்கு முன்னாடி இதுக்கு முன்னாடியே சொல்லியிருக்கேன், பட் இப்பயும் உங்களுக்குலாம் கேள்வி இருக்குது, எப்படி இந்த டிக்கெட் வந்து உனக்கு கிடச்சிச்சு மேட்ச் பார்க்க, அதுவும் ஹாஸ்பிட்டல் ஏரியா டிக்கெட் அப்படின்னா? உங்களுக்கே தெரியும் நம்ம விஷன் லெவன் வந்து சிஎஸ்கேயோட அஃபிஷியல் பார்ட்னர், ஸோ அவங்க தான் வந்து ஸோ விஷன் லெவன் நம்ம ப்ரொமோட் பண்ணுறனால நம்மளுக்கு காம்ப்ளிமெண்ட்டாக தான் இந்த டிக்கெட்ஸ் வந்து கொடுத்தாங்க. அண்ட் இந்த சீசன் சென்னையில் பார்த்த எல்லா மேட்ச்சுக்குமே அவங்க தான் டிக்கெட்ஸ் வந்து கொடுத்தாங்க. இன்னும் நீங்கள் விஷன் லெவன் டவுன்லோட் பண்ணலாம், டிஸ்கிரிப்ஷன் இருக்க லிங்க் கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கோங்க. எல்லோ அப்படின்ற கோட யூஸ் பண்ணி இன்ஸ்டன்ட்டாக 500 rupees கேஷ் போனஸ் கிடைக்கும். ஓகே, ஃபஸ்ட்டு மேட்ச்சில் நடந்த சில மூமெண்ட்ஸ் லைக் தலை என்ட்ரி ஆனது அண்ட் சிவம் டூபே சிக்ஸர்ஸ் அடிச்சது அந்த மாதிரி சில மூமெண்ட்ஸ் எல்லாம் இருக்குது, ஸோ அதெல்லாம் மிஸ் பண்ணாதீங்க, அதை ஃபஸ்ட்டு பார்த்துருங்க. அண்ட் இப்போ ஜட்டு அவுட் ஆனோடனே தலை உள்ள வர மோமெண்ட்டை மட்டும் பாருங்க, இந்த சீசனோட இன்னொரு கூஸ் பம்ப்ஸ் மோமெண்ட்டை வந்து ஆட் பண்ணிக்கலாம். இருங்க இருங்க, டிஜே என்ன பாட்டு போட்டார் தலை என்ட்ரி அப்போ அப்படின்னு கேட்காதீங்க. விஸ்வரூபத்திலிருந்து யார் என்று புரிகிறதா இவன் தீ என்று தெரிகிறதா அந்த பாட்டு தான். சொல்ற மொமெண்ட்ஸ்லாம் பாக்குறதுக்கு முன்னாடி நெட் ஸ்டேடியம்ல இன்னொரு ஸ்பெஷலா இருந்தது வந்து இந்த ஒரு கார்டு தான். சோ வந்த எல்லா ஃபேன்ஸ்க்குமே இந்த கார்டு வந்து கொடுத்திருந்தாங்க, சோ எல்லோருக்கும் தேங்க்ஸ் அப்படினே. அதுல CSK வந்து ஃபேன்ஸ்க்கு தேங்க்ஸ் சொல்லி எல்லா பிளேயர்ஸோட ஆட்டோகிராஃப் வந்து அதுல இருந்துச்சு. அண்ட் இன்னும் வேற ஸ்டாண்ட்ஸ்ல ஜெர்சி, அதுக்கு அப்புறம் Flag, whistle, band என்னனமோ தந்திருக்காங்க அப்படிங்கற மாதிரி எல்லாம் கேள்விப்பட்டேன். இப்போ போஸ்ட் மேட்ச்க்கு அப்புறமா என்ன நடந்துச்சு அப்படினு சொல்லி பார்க்கலாம். எஸ், மேட்ச்ல அன்னைக்கு CSK வந்து ஒரு போஸ்ட் வந்து போட்டுருந்தாங்க, எல்லாரும் மேட்ச் முடிஞ்சு போஸ்ட் மேட்ச் முடியே வெயிட் பண்ணுங்க, உங்க எல்லாருக்குமே தேங்க்ஸ் சொல்லணும் அப்படினே. சோ அப்பே தெரிஞ்சு 2019ல CSK வந்து கிரவுண்டை சுத்தி வந்த மாதிரி இப்பயும் வரப்போறாங்க அப்படின்னு. சோ அதே தான் நடந்துச்சு, ஹோல் டீம் வந்து ஸ்டேடியமை சுத்தி வந்தாங்க. நம்ம தலை தோனி வந்து நம்ம பக்கத்திலே வந்து பார்த்தோம், அண்ட் கரெக்டா நம்மள ஏம் பண்ணி தான் ஒரு கவர் வந்து தூக்கி போட்டாரு, ஆனா அது ஜஸ்ட் மிஸ்ல மிஸ் ஆயிருச்சு. பட் பரவாயில்ல, ஃபுல் செலிப்ரேஷனையும் நான் வந்து கவர் பண்ணியிருக்கேன் உங்களுக்காண்டி, சோ பாருங்க. அந்த
ஸோ இது வேறு ஒன்றும் இல்லை, அந்த வீடியோ வந்து ஆல்ரெடி சிஎஸ்கே யூடியூப் சேனலில் இப்போ வந்து இருக்குது, அப்போ அது வந்து எக்ஸ்க்ளூசிவாக அங்கே வந்து ப்ளே பண்ணாங்க. ஸோ மிஸ் பண்ணாமல் போய் பாருங்கள். அந்த லாஸ்ட் 20 seconds காசி தாத்தா வந்து பேசுனது வந்து நம்ம எல்லாருக்குமே ஒரு ஹாப்பினஸ் வந்து உண்டாக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஜஸ்ட்டு மிஸ் கைஸ், தலை வந்து எஃபர்ட் போட்டு அதை வந்து தூக்கி போட்டாரு, பட் அன்ஃபார்ச்சுனேட்லி கொஞ்சம் ஷார்ட்டாக விழுந்துருச்சு. இங்கேருந்து ஒரு ஃபுல் கிளியரான பிக்சர் கிடைக்கும்னு நினைக்கிறேன். ஃபுல் டீம் ஈச் அண்ட் எவ்ரி பிளேயர் வந்து கிரவுண்டை சுற்றி வந்தாங்க. அண்ட் ஸ்டோக்ஸுமே இதில் வந்து இருக்காரு. நீங்கள் ஃபைன் பண்ணீங்கன்னா டைமை போட்டு கமெண்ட்ஸில் வந்து சொல்லுங்கள். உண்மையிலேயே சான்ஸே இல்லை, நம்ம சென்னை போல வேற ஊரே இல்லை. ஃபைனலி இந்த வருஷத்தோட ஹோம் மேட்சஸ் வந்து எண்டுக்கு வந்துருச்சு. எனக்கு இந்த வருஷம் வேற லெவல் எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சு. இது வரைக்கும் ஒரு வாட்டி கூட அன்புடனில் மேட்ச் பார்க்காத எனக்கு இந்த சீசன் 4 வாட்டி 4 மேட்சஸ். ஸோ இந்த 2 மந்த்ஸில் எக்கச்சக்க மெமரிஸ் வந்து கலெக்ட் பண்ணியிருக்கேன். ஸோ நானும் அன்புடனை வந்து ரொம்ப மிஸ் பண்ண போகிறேன். ஸோ அவங்க ஸ்டைல்லையே சொல்லணும்னா மீண்டும் சந்திப்போம். ஸோ உங்களையும் மீண்டும் சந்திக்கிறேன். நீங்கள் இன்னும் இந்த வீடியோ ஒரு லைக் கொடுங்க, சேனலுக்கு புதுசாக இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னும் வந்து உங்கள் எல்லாரையும் பார்க்குறேன். அண்டில் தி சைனிங் ஆஃப் யுவர் பாய் முகில். Bye guys.